திருப்பதியில் கடத்தப்பட்ட 2 வயது குழந்தை தற்பொழுது பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறது. திருப்பதி பேருந்து நிலையத்தில் கடத்தப்பட்ட குழந்தை சென்னை வலசரவாக்கத்தைச் சேர்ந்தவர்கள். வலசரவாக்கத்தைச் சேர்ந்த ராமசாமி சந்திரசேகர் என்பவர் தனது குடும்பத்தினருடன் திருப்பதிக்கு வந்திருந்தார். இரவு தரிசனம் முடிந்த பிறகு அதிகாலை 2 மணிக்கு திருப்பதி பேருந்து நிலையம் வந்திருக்கிறார் ராமசாமி. அப்பொழுது அவருடைய 2 வயது குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறது. பேருந்துக்காக காத்திருந்த போது ராமசாமி சந்திரசேகரின் 2 வயது மகன் அருள்முருகன் கடத்தப்பட்டார். குழந்தையை போலீசார் தேடி வந்த நிலையில் குழந்தையின் சித்தப்பா ஆட்டோவில் அழைத்து சென்றது தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. போலீசார் தேடுவதை அறிந்த குழந்தையின் சித்தப்பா சுதாகர் குழந்தையை தற்பொழுது அவருடைய அப்பாவிடம் ஒப்படைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பதி பேருந்து நிலையத்தில் கடத்தப்பட்ட சென்னையை சேர்ந்த 2 வயது குழந்தை மீட்கப்பட்டிருக்கிறது. வலசரவாக்கத்தைச் சேர்ந்த ராமசாமி சந்திரசேகர் என்பவர் தனது குடும்பத்தினருடன் திருப்பதிக்கு வந்திருந்தார். அப்பொழுது அவருடைய 2 வயது குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறது. இரவு தரிசனம் முடிந்த பிறகு அதிகாலை 2 மணிக்கு திருப்பதி பேருந்து நிலையம் வந்திருக்கிறார் ராமசாமி. இது பற்றி விரிவான தகவல் இதற்கு காத்திருக்கிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், விவரங்கள். சென்னை வலசரவாக்கத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் மீனா தம்பதியினர் கடந்த குடும்பத்தினருடன் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனத்திற்கு வந்தனர். கூட்டம் அதிக அளவில் இருந்ததன் காரணமாக 2 நாட்களுக்கு பிறகு சுவாமி தரிசனம் செய்யப்பட்ட நிலையில் நேற்று இரவு திருப்பதியிலிருந்து சென்னைக்கு செல்வதற்காக திருப்பதி பேருந்து நிலையத்திற்கு வந்தனர். இரவு 2 மணிக்கு வந்த நிலையில் அனைவரும் அசதியில் தூங்கிக் கொண்டிருந்த போது 2.5 மணி அளவில் ஒரு மர்ம நபர் ஒருவர் குழந்தையை எடுத்து சென்றுள்ள நிலையில் கண்விழித்து பார்த்த போது சந்திரசேகர் மற்றும் அவரது குடும்பத்தை கண்விழித்து பார்த்தபோது அருகில் இருந்த தங்களது குழந்தை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசார் வந்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது மர்ம நபர் ஒருவர் குழந்தையை எடுத்து செல்வது தெரிய வந்தது. இந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் குழந்தையின் புகைப்படங்களை சமூக வலைதளங்களிலும் மற்றும் வந்து தொலைக்காட்சிகளுக்கு போலீசார் வழங்கிய நிலையில் இந்த செய்திகள் அனைத்தும் வந்து ஊடகங்களில் பரவலாக வந்து ஒளிபரப்பப்பட்ட நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த ஏற்பேடு அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த தனம்மா என்பவர் வந்து இது குறித்து அந்த பகுதியில் உள்ள பஞ்சாயத்து தலைவர் கரிமுல்லா என்பவருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதாவது இந்த குழந்தை வந்து தங்கள் வீட்டிலேயே இருப்பதாகவும் தனது சகோதரனான அவிலாலா சுதாகர் என்பவர் வந்து கொண்டு வந்ததாகவும் எதற்காக கொண்டு வந்தார் என்று தெரியவில்லை என கூறியுள்ளார். இதனை அடுத்து கரிமுல்லா ஏற்பேடு காவல் நிலையத்தில் குழந்தையை கொண்டு சென்று ஒப்படைக்கும்படி தனம்மா அவருக்கு கூறியுள்ளார். இதனை அடுத்து தனம்மா ஏற்பேடு காவல் நிலையத்திற்கு குழந்தையை கொண்டு சென்று ஒப்படைத்தார். இதனையடுத்து குழந்தை பத்திரமாக இருப்பது குறித்து ஏற்பேடு போலீசார் திருப்பதி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து திருப்பதி போலீசார் அந்த குழந்தையை வந்து திருப்பதிக்கு அழைத்து வரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மீட்கப்பட்ட சம்பவத்தை அறிந்த மீனா மற்றும் சந்திரசேகர் சம்பதியினர் நிம்மதி அடைந்துள்ளனர். இன்னும் சில மணி நேரங்களில் வந்து குழந்தையை வந்து பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. ஜெயக்குமார், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.